அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அப்படின்னு நான் உள்ள வந்தது தினம் 21 நாள் அந்த 4 to 5 வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பயிற்சி கொடுப்பாங்க, தியானம் பயிற்சி. தியானம் முடிச்சதே அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுவாங்க. இவ்வளோதான் என் நான் நினச்சிது. ஆனால் உண்மையிலே உள்ளே வந்த அசம் கிளாஸ் வேற லெவல். அது ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே வந்து நான் யார் அப்படின்னு என்னை நானே கேட்டுக்க வேண்டிய விஷயம். அந்த இடத்துலையே மொத்தம் கிளாஸ் அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா அகங்காரம் எங்கே வெளிப்படுது, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறது, மரம் செடி கொடி எல்லாத்தையும் கவனிக்கிறது, மண்ணுயிரை தன்னுயிர் போல் எண்ணவும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபீல் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, எல்லா மொத்தம் விஷயமும் வந்து இவ்வளோ நீட்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்து அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸோடு அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் சேர்த்து இதில் வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து, உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு வந்து யார் தானா சொல்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, மொத்தத்தில் லைஃப் வந்து நல்லா சேஞ்சஸ் இருக்குது. எனக்கே ஃபீல் ஆகுது என் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப 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 நன்றி திரு சார். வாழ்க வளமுடன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்த கிளாஸ் செகண்ட் பேட்ச் நடக்கிறது. 4 to 5 காலையில் ஆன்லைன் ஜூமில் தான் நடக்கிறது. July 10 to July 30 வரைக்கும் 21 நாள் ஆன்லைன் ஜூமில் நடக்குது. நீங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது, சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஓகே, இன்றைய தலைப்பு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ காசியில் தான் இருக்கோம். ஸோ வாரணாசி, பனாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எப்படி வேணால் சொல்லுவாங்க, காசி எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கோம். இங்கிருந்து ஒரு விஷயம் என்ன பேசலாம்னு நான் நினைக்கிறேன்னா, மனிதனோட வாழ்க்கை நிலையற்றதாக இருந்தாலும் இங்கே அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை பொய் அப்படின்ற தன்மையிலேயே அனுபவித்து கடந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படிங்க இந்த பொய் அப்படின்றக்கூடிய தன்மையில் நான் எப்படி இருந்து கடக்க முடியும்? ஒரு விஷயம் அது பொய்ன்னு தெரிஞ்சுட்டாலே அங்கே அனுபவிக்க முடியாது தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். பொய் அப்படின்ற தன்மையில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்தை அனுபவிக்கும் போது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறீங்க, நல்லா அனுபவிச்சுக்கிறீங்க. ஆனால் இது நம்மளோடது அல்ல, நிரந்தரம் அல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதை அனுபவிக்கிறதால தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, இது என்னுடைய பொருள் அல்ல, இது நிரந்தரம் அல்ல அப்படின்ற கூடிய விஷயம் மட்டும் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அதை தான் வந்து சொல்கிறாங்க, இது அனுபவிக்கும் போதே நிலையற்றது, இது வந்து அனுபவிச்சுட்டு என்னோடது இல்லைன்றதுலேயே கடந்துருங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுதுன்னா, எப்போ அது உங்களோடதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்பது வந்துடுது. இது இங்கே இருக்கக்கூடிய பொருள் எதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் போது இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக விடுபட்டுறீங்க. அந்த ஈஸியாக விடுபட்டுருவீங்கன்றது என்னென்னா, சில பேர் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா, இவ்வளோ நாளும் அவங்க தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனையெல்லாம், அவங்க கையில் வச்சுட்டு இருந்தாங்க, அது கீழே இறக்கி விட்டாங்க. இது என்னோட பிரச்சனையே இல்லையே, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இயற்கை தானே அப்படின்னு சொல்லி எப்போ உணர்றாங்களோ அப்போ அவங்களுக்கு விஷயமே மாறிடுது. அப்போ என்னன்னா, ஒரு விஷயத்தை இங்கே நல்லா புரிஞ்சுங்க, இங்கே நீங்கள் தங்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது நீங்கள் சொந்த வீடுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சொந்த வீடு கிடையாது, இறைவனால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நேரம் வேணால் அது உங்கள் கை விட்டு போயிடும் அப்படின்ற பட்சத்தில் அது சொந்த வீடு கிடையாது. இங்கே நீங்கள் ஒரு லீஸுக்காகையோ அல்லது ரெண்டு கொடுத்தோ தங்குற மாதிரியான கணக்கு தான். அப்போ என்னன்னா, இது சந்தோஷமா நான் இங்கே அனுபவிச்சுக்கிறேன், ஆனால் என்னோடது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி காராக இருக்கட்டும், கார் நீங்கள் ஓட்டுறீங்க, அது இறைவனால் கொடுக்கப்பட்டதே தவிர அது உங்களோடது கிடையாது, அதாவது சொந்த கார் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்க்கணும்னா, அது இறைவன் கொடுக்கப்பட்டது அப்படின்றதுலே பார்க்கணும். அப்போ என்னன்னா, அந்த கார் நீங்கள் ஓட்டினாலும் நம்ம ஒரு லீஸுக்கு எடுத்திருக்கோம், ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த காரை வேற யாராவது ஓட்ட போகிறாங்க. இப்போ உங்களோட இறப்புக்கு அப்புறம் யார் ஓட்ட போகிற அந்த காரை, வேற யாராவது ஓட்ட போகிறாங்க. இல்லை ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய காலங்களப்போ இந்த கார் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இறைவன் திரும்ப வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ என்னன்னா, இங்கே எல்லாமே உங்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டது தான். அப்போ அந்த கார் ஓட்டினா கூட சொந்த காருன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னும் போது, இங்கே நீங்கள் ஜாலியாக ஓட்டும் போது என்ஜாய் பண்ணிக்கிறீங்க, இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிறீங்க, ஆனால் அது போய் அப்படின்ற தன்மையிலேயே மட்டும் இருக்கணும் அப்படின்றதான் இங்கே ஒரு உண்மையான விஷயம். அப்போ அனுபவிச்சுங்க, பொய்ன்ற தன்மையிலே அனுபவிச்சுங்கன்ட்டு எதை சொல்கிறாங்கன்னா, இந்த கார் ஓட்டிக்கலாம், வீட்டில் தங்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், ஆனால் இது இறைவனோட பொருள், என்னைக்கு இருந்தாலும் இந்த கை விட்டு போக போகுதுன்ற ஒரு தன்மையில் இருந்தீங்க அப்படின்னா,
சந்தோஷமா சுகமா அனுபவிப்பீங்க. ஆனா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராது. அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து அணுகாது அப்படின்றதுதான் இதோட மெயினான ஒரு விஷயம். ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். முடிஞ்சா சீக்கிரமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க, ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.